தெரியாத ஒருத்தவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நானும் ஆஃபீஸ் வந்த ஒருத்தவங்கள்கிட்ட தெரியாதவங்கள்கிட்ட அது மாதிரி பேசினேன். வேலைக்கு போகிற இடத்துல யாருன்னே தெரியாது. அவர் அவர் வந்து ஒரு போர்டு எழுதுகிற வர்றவர். அவங்க ஃபேமிலி பற்றி, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, நீ எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க கேட்க கேட்க. ஒரு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கே என்ன தோணுச்சுன்னு தெரில, நீங்கள் எந்த பிஸ்னஸ் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வீட்டில் வேலை சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வீட்டில் இருந்தே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிட்டேன். அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அது பொண்ணு உடனே, அக்கா எனக்கும் சொல்லிக் கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அங்கே என் ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க, இப்போ நான் ஊருக்கு போகிறேன், எனக்கும் சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக நான் வருவேன் திரும்ப அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப என்னை மறந்துடாதீங்க, எனக்கு கால் பண்ணுங்க, எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு சைனிங் போர்டு எழுதுகிற வர்றாரு ஸ்கூலுங்களுக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும். அவரை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு போயிட்டு கேட்டேன் இந்த மாதிரி அவரை பற்றி விசாரித்தேன். உடனே அவர் வந்து என்னை பற்றி விசாரித்தார். விசாரிச்சுட்டு உடனே நான் சொன்னேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு. அவர் பார்த்தார் ப்ராடக்ட்டு, பார்த்துட்டு ஓகே வாங்கிட்டார். இந்த மாதிரி என்னோடய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சார். யாரும் முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கிட்டே நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து கொடுத்தேன் சார்.